ஓதட்டு சிரிப்புல உசுறு கரையுதே அவளை நினைச்சுதான். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு சென்ட்ரலில் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்ட் ரெஸ்டியும் பார்த்தோம்னா 1.1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் சூஸ் பண்ண வச்சு இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிக் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு பாருங்கள், இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். அப்படி நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க, இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு ரைட் சைடு பிறகு கட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் பொசிஷன் எண்ட் பொசிஷன் இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பொசிஷன் கொடுத்து விரல் வச்சு லைட்டாக ஜூம் பண்ணி இமேஜ் தகுந்த கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக பொசிஷன் வச்சுங்க. இப்படி ஃபுல்ஸ்க்ரீன் வச்சுங்க. ஓகே, வச்சுட்டு ஈக்குவல் சிம்பிளுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் சைடு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் அப்படி தான் இமேஜை கிளிக் பண்ணிக்கங்க, கரெக்டாக சிம்பிளிக்கங்க. விரல் வச்சு லைட்டாக ஜூம் பண்ணி இப்படி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஓகே, கொடுத்துட்டு ஈக்குவல் சிம்பிளுக்கும் அது கொடுத்து டிக் கொடுத்துங்க. இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ண எல்லாம் வச்சுக்கோங்க. இதுமாரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கான பார்த்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, டிக் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு பாருங்கள், இமேஜை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு ரைட் சைடு வாங்க, அப்படியே க்ளோஸ் கால் பண்ணுங்கள். இந்த வெகுனல் இருக்கும் அந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருங்க, எனக்கு டிக் கொடுத்துருங்க. இதுமாதிரி நீங்கள் ஆட் பண்ண எல்லாம் வச்சுக்கும் அந்த ஆப்ஷனே கொடுத்துருங்க. ஓகே, டிக் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு பாருங்கள், இமேஜ் மாதிரி ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இதுமாதிரி ஓப்பன் ஆகும், ட்ரான்ஸ்லேட் எஃபெக்ட் ஓப்பன் ஆகும். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஃபஸ்ட்டில் இருக்கும் இந்த எஃபெக்ட், இந்த எஃபெக்ட் நான் பார்க்க போகிறோம். இது நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தோம்னா அப்படியே கீழே வாங்க, இந்த கெட் மோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு லெஃப்ட் சைடு பாருங்கள், 3D ஆக்ஷன் இருக்கும். அப்படியே கீழே லாஸ்ட்டு வாங்க, இந்த லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க. இதாக இருக்கு பாருங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்டை ஓப்பன் பண்ணி டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் கொடுத்து பேக் வந்துக்குங்க. பேக் வந்துட்டு இந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தோம்னா ஒரு 8 எஃபெக்ட் இருக்குது. நம்ம ஓனாக கொடுத்து பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 0 கொடுத்து பார்ப்போம். வா, சூப்பராக இருக்குது. டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் அப்படி தான் இமேஜ் வேல் ப்ளஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 0 கொடுத்துங்க. ஓகே, டிக் கொடுத்துங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் நீங்கள் ஆட் பண்ண எல்லாம் வச்சுக்கோங்க. இதுமாதிரி ஒவ்வொரு எஃபெக்டாக கொடுத்து ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, டிக் கொடுத்து பேக் வந்துக்குங்க. பேக் வந்து நெக்ஸ்ட்டாக பார்க்குறீங்க, சேவ் பண்ணிடுங்க. எப்படி பார்த்தோம்னா ரைட் சைடு வரைக்கும் ஆர்வமாக இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு கீழே போய் எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு பேக் வந்துக்குங்க. பேக் வந்து ப்ரெஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்ட் ரெஸ்டியும் பார்த்தோம்னா 1.1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கங்க, பிளாக்ல கொடுத்துங்க. கொடுத்துட்டு வீடியோ எந்தளவுக்கு மேக் பண்ணிக்கலோ அந்த அளவுக்கு டூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பேக் வந்துக்குங்க. பேக் டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம், நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி பார்ப்போம், லேயர் போய் இமீடியா போய்க்குங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படி பார்த்தோம்னா ரைட் சைடு பண்ண கட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஆஃப் இருக்கும், ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. பேக் வந்துங்க, பேக் டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம், நம்ம வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்த அந்த இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி பார்ப்போம், லேயர் போய்க்கு இமீடியா போய்க்குங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டாக சைஸ் கம்மி பண்ணிக்கங்க, கரெக்டாக அந்த ஃப்ரேம் வச்சுங்க. இப்படி வச்சுங்க, வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க ரைட் சைடு வாங்க, அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த கிரப்பிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு மாஸ்க் எனபிள் கொடுத்துங்க. எனபிள் கொடுத்த பிறகு அந்த லைட்டை நம்ம வந்து விரல் வச்சு லைட்டை கிராப் பண்ணி அந்த ஃப்ரேம் கட் ஆச்சுக்கணும். இது இந்த லெஃப்ட் சைடு கட் கிராப் பண்ணிக்கங்க. கரெக்டாக நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம்னா
ரேட்சன் மேலே பாருங்கள், க்ரப்பிங் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு அப்படியே கீழே வாங்க, இந்த பிரண்டிங்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க, இந்த ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. ஓகே, பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், நம்ம வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். எடிமாப்போம், அந்த டெம்ப்ளேட் வீடியோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் ரன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா லேயர் பைக்கு இம்மிடியாக போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிச்சுட்டா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைட் பண்ணி கட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஆஃப்ல இருக்கும், ஒயிட் வாஷ் கொடுத்துருங்க, ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் ஆகிடும். ஆட் ஆட் பண்ணிச்சுட்டா பார்க்கலாம், ரைட் சைடு மேலே பாருங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் கால் பண்ணுங்கள், இந்த பிளெண்டிங்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க, ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. ஓகே, டிக் கொடுத்துட்டா பார்க்கலாம், வந்து சாங் ஆட் பண்ணிக்கலாம். எப்படியா போகும், ஆடியோ கிளிக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃபோல்டர் போய்க்கிங்க, நீங்கள் சூஸ் பண்ண ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து ஒரு சாங் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, சாங் ஆட் பண்ணியாச்சு, எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடு பாருங்கள் ஆர்வம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் கலையில் சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பை.